பிரச்சனைகளுக்கு பயப்படாதிருங்கள், எதிரிகளுக்கு கலங்காதிருங்கள், அவர்களுக்கு முகத்துக்கு முன்பாய் நீங்கள் அஞ்சாதிருங்கள். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், எனக்காக நீங்க இந்த பாதையை நியமிச்சிருப்பீங்கன்னா இந்த பாதையில நான் ஓடுவேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே, ஒருவேளை பிரச்சனைகள், மனிதர்களுடைய அவதூறுகள், உங்களுக்கு எதிரான நிந்தனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், இவைகள் கடந்து வந்திருக்கலாம், உங்க முன்னாடி நின்றிருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கு இந்த பாதையை நியமித்திருக்கிறார் என்றார். அந்த பாதையில சந்தோஷமா நான் ஓடுவேன், கையை தட்டுங்க, இதுதான் என் பாதனா, நான் இந்த பாதையில சந்தோஷமா ஓடுவேன். ஆண்டவரே, நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த பாதையிலே கையை தட்டுங்க ஒரு தடவை. அவருக்கு கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த பாதையிலே சந்தோஷமா நான் ஓடுவேன், சொல்லுங்க, ஓடுவேன், ஓடுவேன். ஆமென். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். சொல்லுங்க, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். பிரச்சனைகளுக்கு பயப்படாதிருங்கள், எதிரிகளுக்கு கலங்காதிருங்கள், அவர்களுக்கு முகத்துக்கு முன்பாய் நீங்கள் அஞ்சாதிருங்கள். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், எனக்காக நீங்க இந்த பாதையை நியமிச்சிருப்பீங்கன்னா இந்த பாதையில நான் ஓடுவேன். ஆமென், ஆமென். பவுல் சொல்லுகிறார், சிறைச்சாலைகள், அடிகள், நிந்தனைகள், அவமானங்கள், கல்லர்களால் வந்த மோசம், ஆறுகளால் வந்த மோசம், ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், எனக்கு இந்த பாதையை கர்த்தர் நியமித்திருந்தபடியால் நான் சந்தோஷமா ஓடுறேன். இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். திரும்ப சொல்லுங்க பாப்போம். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். சொல்லுங்க, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். சொல்லுங்க, அல்லேலூயா. உலகம் உங்களை அழைத்தாலும், இந்த உலகத்தின் ஈர்ப்புகள் நம்ம இழுத்தாலும், தைரியமா நம்ம சொல்லுவோம், ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன்.
Yeah.